மகளே சற்று முன் வெளியான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகை சிம்ரன் அவங்களை பத்தி ஒரு செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கிடைப்பு இருக்கு வயதான நடிகருடன் தொடர்பில் இருந்த சிம்ரன் வெளிச்சத்துக்கு வந்த ரகசிய உறவு அந்த நடிகர் யாருன்னு வாங்க இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் சிம்லமை நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க அது என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொண்ணூறு காலகட்டத்துல மிகவும் கொடி கட்டி பறந்த நடிகைனா அது நம்ம சிம்ரன் அவங்க தான் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை நயந்திர அவங்க எவ்வளோக்கு எவ்வளவு சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க தொண்ணூறு காலகட்டத்தில் இவங்க மிகப்பெரிய ஒரு உச்சநட்டி நடிகையாக வளம் வந்தாங்க தொண்ணூறுகளின் இளைஞர்களின் கனவு கண்ணியாக இருந்தவர் தான் நடிகை சிம்ரன் இவங்க தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ஒன்ஸ்மோர் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாங்க இதையடுத்து நேருக்கு நேர் நட்புக்காக துல்லாத மனமும் தொல்லும் வாலி ஜோடி பிரியமானவளே என பல வெற்றி படங்களை நடித்து முன்னணி நடிகாக வளம் வந்தாங்க நடிகை சிம்ரன் அவங்க இப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து பார்த்தீங்கன்னா பம்பிக்கே சம்பந்தம் திரைப்படத்திலையும் பஞ்சதந்திரன் திரைப்படத்திலையும் இவங்க நடித்தாங்க அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கேட்டுறது அதுக்கடுத்து சினிமா திரையில கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுடன் இணைந்து ஆயிரம் திரைப்படத்தில் நடிச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா கடைசியாக வி விக்ரமுடன் இணைந்து பாத்தீங்கன்னா மகான் திரைப்படத்தில் நடிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த படம் பார்த்தீங்கன்னா பேட்ட திரைப்படத்தில் நடிச்சு இவங்களுக்கு தனி ஒரு ரசிகர் கூட்டமே இப்போ வரைக்கும் இருந்து வருது அந்த நிலையில் தான் நடிகை சிம்ரன் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தீபக் வாகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் இரண்டு மகள்கள் உள்ளன தற்போது இவர் திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வராங்க இந்த நிலையில்தான் நடிகை நடிகர் சினிமாவில் டாப் நடிகராக இருக்கும் உலக நாயகன் கமலஹாசுடன் உறவில் இருந்ததாக பத்திரிகையாளர் மற்றும் நடிகருமான பயல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்தியில் வெளி வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கிடைப்பு இருக்கு இவரும் பத்திரிகையாளரின் பயல்வான ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நடிகைகளுடன் அந்தரங்க விஷயத்திலே வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிவர்தான் வராரு இந்த நிலையில்தான் நடிகர் சிம்ரன் அவர்களை பத்தி தேவையில்லாம கருத்து பதிவிட்டு அதுவும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல்